அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. சூர்யாவை அடிப்போம் உதைப்போம், உதைக்கிறவங்களுக்கு 1 லட்சம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் புதுசாக நீங்கள் வேற இப்போ நாடார் சமூகத்தை சார்ந்தவர், நீங்கள் அதில் வந்து சூர்யாவுக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்க. நீங்கள் ஏன் இதை வந்து கையில் எடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் ஏன் பேசக்கூடாதுன்றது தான் முதல் கேள்வி. சினிமாவை சினிமாவாக பாருங்கள். நாங்களும் என்ன சொல்கிறோம், சினிமாவை நீங்கள் சினிமாவாக எடுங்க. ஏன் ஜாதி அடையாளத்தை வச்சு மட்டும்தான் உங்களால் சினிமாவை ஓட்ட முடியுமா? குரு குருமூர்த்தின்ற பெயரெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் சொந்தமான பேரா? நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. அதுக்கு பின்னாடி உங்க உங்க சமூகம் சார்ந்த யாருமே அந்த பேர் இல்லையா? தச்சட்டி காலன்ற என்ன சொல்லுது? மறைந்த குரு அவர்களுக்கு ஆதரவாக தான் இதை பேசுகிறேன். ஏன்னா வந்து தொடர்ந்து நாடக காதலுக்கு எதிராகவும் கலப்பு திருமணங்களுக்கு எதிராகவும் களமாடியவர். இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும், பெண்கள் வந்து இது மாதிரி திட்டமிட்டு சீரழிக்கப்படுறாங்கன்னு சொல்லி களமாடியவர். அந்த கருத்தில் நாங்கள் ஒத்து போகிறதுனால அவருடைய புகழில் களங்கம் விளைவிக்கிற மாதிரி சூர்யா நடந்துக்கிட்டார்ன்றது எங்களுடைய வருத்தம். உத்தரதாண்டவம் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த போதை மருந்து கடத்தல் செய்யக்கூடியவங்க அம்பேத்கர் டிஷர்ட் போட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் எதிர்க்கல? படைப்பாளி அவர் என்ன பண்ணணும் நீங்களே முடிவு பண்றீங்களே. அவரு அவருக்கான ஒரு படைப்பு சுதந்திரமே இல்லையா அந்த நாட்டில்? அதான் கேக்குறீங்க. உங்க படைப்பு சுதந்திரன்ற பேர்ல ஏன் சாதியை மட்டும் மக்கள்கிட்ட விதைக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். வன்னிய நிலவு மாநாடுல எல்லாம் வந்து மரக்காணத்துல பேசுனதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க இல்ல? அதுக்கு முன்னாடி அப்ப திருமாவளவன் பேசுனது நீங்க கேட்டீங்களா? அது எதிர்வினை. ஜெயலலிதா நாடார் சமூகத்தை சேர சோழ பாண்டியர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. கண்டிப்பா அதை குரு எதிர்ப்பாரா? அதை நீங்க குரு கிட்ட கேட்கணும். நான் திரும்ப சொல்றேன், குரு இல்ல அந்த 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 விஷயத்தை சொல்லுவாரு. ஒரே விஷயத்தை நல்லா புரிஞ்சு, நான் எங்க போய் கேட்கணும்? ஒரே விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு சேர சோழ பாண்டியர்கள் அறிவிக்கும் போது அன்னைக்கு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கல குரு மோத கொண்டு. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அடிப்பம் உதை பண்றாங்கல்ல, அது சரியா தவிர சொன்ன உடனே நான் நாளைக்கு யாரும் போய் அடிக்க போறது? சாதிய முதல் இதனால மட்டும்தான் வரும். நீங்க சாதியை தூக்கி பிடிக்கிறதுனாலலாம் சாதியம் வராது. இந்த 54 வருஷம் திராவிட சாக்கடை தான் சாதியை இவ்வளவு தூரம் வளர்த்தது. சாதி தன்னாலலாம் வளரல. நாடார் மகாஜன சபையின் நிறுவன தலைவர் திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இந்த ஜெய்பீம் படம் சர்ச்சை, அந்த படத்துல ஒரு சில காட்சிகள் பெயர் அரசியல் அப்படின்லாம் திரு சூர்யா சொல்லியிருக்காரு, அது ஒரு புறம் போயிட்டே இருக்குது. வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டதாக சொல்லி ஒரு இஷ்யூவை கொண்டு வராங்க, அது பெரிய அளவுக்கு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அதுக்கு சூர்யாவும் விளக்கம் கொடுத்துருக்காரு. அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அதற்கு வந்து ஒரு விளக்கமும் சூர்யா கொடுத்த பின்பும் இன்னமும் ஒரு பக்கம் வன்னியர் சமூகத்தினர் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அதை பெரிய அளவுக்கு போராட்டமாக கொண்டு போகிறாங்க. சூர்யாவை அடிப்போம் உதைப்போம், உதைக்கிறவங்களுக்கு 1 லட்சம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் புதுசாக நீங்கள் வேற இப்போ நாடார் சமூகத்தை சார்ந்தவர், நீங்கள் அதில் வந்து சூர்யாவுக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்க. நீங்கள் ஏன் இதை வந்து கையில் எடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் ஏன் பேசக்கூடாதுன்றது தான் முதல் கேள்வி. ஏன்னா வந்து இன்றைக்கி அவங்கள டார்கெட் பண்ணவும் நாளைக்கு அடுத்த மற்ற சமுதாயத்தையும் பண்ணலாம், ஏன் நாளைக்கு நாடார் சமுதாயத்தை பண்ணலாம். தவறு நடக்கும்போது எந்த சமுதாயத்துக்கு அநீதி நடந்தாலும் நாடார் சமுதாயம் தட்டி கேட்கும் அப்படின்றது தான் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அது யாருக்கு நடந்தாலும் அநீதி நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம். அது வன்னியருக்கு நடந்தாலும் சரி, எஸ்சிக்கு நடந்தாலும் சரி, எஸ்டிக்கு நடந்தாலும் சரி, பிற சமுதாயம் எந்த சமுதாயத்துக்கு நடந்தாலும் நாங்கள் வந்து தட்டி கேட்போம். எந்த சமுதாயத்துக்கு நடந்தாலும் தட்டி கேட்பீங்க? தட்டி கேட்கறதுல வந்து தவறு கிடையாது. என்னென்னா இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல். அந்த படத்தில் வந்து அந்த காட்சி வந்து திட்டமிட்டுப்பட்ட செயல். ஏன்னா வந்து படம் வந்து முழுமையான அந்த படத்தை பார்த்தேன். நிச்சயமாக பாராட்டக்கூடிய படம், நல்ல படம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் படத்தை பிரபலமாக்கணும், அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த செயல் வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல். ஏன்னா வந்து அந்த பெயராக இருக்கட்டும், குருமூர்த்தின்ற பெயராக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி காட்டப்பட்ட அந்த காலண்டராக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வைக்கணுன்றது வந்து திட்டமிடாமல் அந்த செயல் வந்து நடைபெற்றே இருக்காது. காலண்டரில் அந்த அக்னி கலசம் இருந்தது அப்படின்றது வந்து எங்களுடைய அடையாளம்னு சொல்கிறாங்க, பாமக சொல்கிறாங்க, வன்னியர்கள் எங்களுடைய அடையாளம். கண்டிப்பாக. ஆனால் குருமூர்த்தின்ற பெயர் வந்து ஏதோ அது குருவெல்லாம் குறிப்பிடலன்றதெல்லாம் சொல்கிறாங்களே, நீங்கள் சொல்கிறவங்க பேரெல்லாம் நாங்கள் குறிப்பிடலாம். இல்லை, அதில் ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த வழக்காடின வக்கீலோட பெயர் சந்துரு, சந்துரு அது கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவரோட பேர் கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகே. அப்போ ஏன் அந்த அந்தோணிசாமின்ற பெயர் மட்டும் மறைக்கப்பட்டது? ஒரு எதிர்மறை இல்லை, ஒரு எதிர்மறையான ஒரு ஒரு நபர் அந்த பெயர் அது குறிப்பிட்டிருக்கிறவர். இல்லை இல்லை, எல்லாமே அவர் தான் வில்லனாக அந்த காட்டப்பட்டிருக்காரு. விஷயம் வந்து நீங்கள் நிஜமான படத்தை, நிஜமான கதையை, திரைக்கதை எடுக்கிறேன். நான் நிஜமான புனையப்பட்ட கதைங்க, புனையப்பட்ட புனையப்பட்ட கதை. அது எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. புனையப்பட்ட கதை தான் சூர்யாவுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. சூர்யாவோட இப்போ வந்து அறிக்கையில் இருக்குது. முதல் படம் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு நிஜ கதையை வந்து நாங்கள் படமாக எடுத்துருக்கோம் தான் முதல் கட்ட தகவலில் எல்லாமே சூர்யா முதல் கொண்டு எல்லாருமே சொன்னது. படத்தினுடைய
கதையாசிரியர் டைரக்டர் முத கொண்டு எல்லாமே சொன்னது இது ஒரு நிஜ கதை. நிஜ கதை தான், நிஜ கதை. நான் என்ன கேக்குறேன், இருங்கங்க, பிரச்சனை வந்த பிறகு இவங்க மட்டும் இல்லை எல்லா சினிமாக்காரங்களுமே சினிமாவை சினிமாவா பாருங்க. நாங்களும் என்ன சொல்றோம், சினிமாவை நீங்க சினிமாவா எடுங்க. ஏன் ஜாதி அடையாளத்தை வச்சு மட்டும்தான் உங்களால் சினிமாவை ஓட்ட முடியுமா? என்னமே ஜாதிய துவேஷத்தையும் ஜாதிய வேறுபாடுகளையும் ஜாதிய சண்டைகளையும் உருவாக்கி அதில் உங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளா? அதுக்காக மட்டும்தான் நீங்கள் சினிமா எடுக்கிறீங்களா? இதில் என்ன ஜாதிய துவேஷம், ஒரு இஷ்யூ நடந்ததுன்றாங்க, அதை மாத்திட்டாங்கல்ல. நல்ல படைப்பை ஒரு சின்ன ஒரு நல்ல படைப்பை இரண்டு நிமிடங்களில் கெடுத்துட்டாங்க. ஒரு நல்ல படைப்பை இரண்டே நிமிடங்களில் கெடுத்துட்டாங்க. அதாவது வந்து நீங்கள் குருன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து நாடக காதலுக்கு எதிராக, பெண்ணிய இதுக்கு எதிராக, சமூக போராட்டத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினவர் தான் குரு. அவர் மாற்று சமுதாய தலைவராக இருந்தாலும் நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய தலைவர். இன்றைக்கி அவர் மறைஞ்சிட்டார். மறைஞ்ச ஒரு தலைவரோட பெயரை வைத்து நீங்கள் அவர் புகழுக்கு களங்கம் சேர்க்கிறது எந்த வகையில் நீங்கள் அடிப்படையில் குருமூர்த்தின்ற பெயரெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் சொந்தமான பேர்? நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. அதுக்கு பின்னாடி சமூகம் சார்ந்தது தச்சட்டி காலன்ற என்ன சொல்லுது? நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு பின்னாடி நீங்கள் பேரை வச்சிங்க, அதுக்கு பின்னாடி என்ன எதுக்கு அந்த அடையாளத்தை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணீங்க? உங்களால் இப்படி ஒரு அடையாளத்தை மென்ஷன் பண்ணி இன்றைக்கி நாங்கள் ஏற்கனவே நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன், தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமுதாயத்தில் முதல் சமுதாயம் வன்னியர், இரண்டாவது நாடார், நாங்கள் பல இடத்துல அப்போது ஒரு பெரிய சமுதாயத்தின் மீது கை வைத்தால் மட்டும்தான் தன்னுடைய படத்தை ஓட்ட முடியும்னு நினைக்கிறது மாபெரும் அசிங்கப்பட்டு தலை குனிய வேண்டிய செயல். இன்றைக்கி வந்து அவர் தலை நிமிந்து பேசுகிறாரு, இது தலை குனிய வேண்டிய செயல். இல்லை சூர்யாவுக்கு அந்த தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுனால அந்த தேவை அவருக்கு வந்திருக்குங்க. படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகி யாருக்கும் படத்தை வித்துட்டு போகல. இன்றைக்கி அவங்க வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுனால படம் ஓடலைனா இன்றைக்கி அவரோட மார்க்கெட் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால் அது தேவை இருக்குது, அதில் அப்படி கை வச்சிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து வந்து பல நடிகர்கள் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுருக்காங்க. நம்மளும் நிறையா நேரங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நாலு பக்கம் அறிக்கை கொடுத்தாரு, அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதே போல் அந்த காட்சியை நாங்கள் நீக்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனையை இன்னும் பாமகவினர் பெருசாக கொண்டு போகிறாங்க. இல்லை அதாவது நீங்கள் ஏன் தொடறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஏன் தொடக்கூடாதுன்றது தான் பதில். கிடையாது, பிரச்சனையை நீக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நடந்த விஷயத்துக்கு நடந்தது உண்மை தவறுனா பிரச்சனை முடிஞ்சிருங்க. சரி, நடந்தது தவறே இல்லை, நாங்கள் அப்படி திட்டமிட்டு செய்யலை, திட்டமிட்டு பய செய்யப்பட்ட செயலை திட்டமிட்டு செய்யலை சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பேர் பின்னாடி தச்சட்டு ரெண்டும் ஒரே இடத்துல வந்து நிச்சயமாக திட்டமிட்டு சூர்யாவால் செய்யப்பட்ட செயலோ இல்லைன்னா அந்த கதையை எடுத்த டேரக்டரால் திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலோ சரியா? சூர்யா வந்து அப்படி ஒரு மூலக்கட்ட ஆசாமி கிடையாது, அவருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கதாபாத்திரம் எடுக்கும்போது இந்த படம் வரமோ அவங்க பல நேரம் போட்டு பார்த்துருப்பாங்க, அது தெரிஞ்சிருக்கும். அப்போது அது இருந்தால் தான் தன்னுடைய படத்தை விளம்பரப்படுத்த முடியும். ஒரு எதிர்வினையான கருத்துக்கள் இருந்தால் படம் வந்து எதிர்மறையாக போகும், நிறைய பேர் அந்த படத்தை பார்ப்பாங்க, நமக்கு நிறையா பணம் வரும்ன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் இந்த செயலை செஞ்சிருக்காருன்னு எங்களோட கண்டு. படம் வந்து வெளியாகி எட்டு நாளுக்கு பிறகு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஒரு அறிக்கை கொடுத்தாரு. சரிங்களா, நீங்கள் ஏதோ நாங்கள் வந்து நாலாவது நாளே அது சம்மந்தமாக நாங்கள் என்ன முகநூல்லையும் மற்ற இதுலேயுமே வந்து நாங்கள் போட்டிருந்தோம். நீங்கள் நான் சொல்கிறீங்களே, நான் படத்தை பார்த்த உடனே அந்த விஷயத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம். என்ன ஒன்று வந்து இது வந்து திட்டமிட்ட செயல். ஏன்னா வந்து எதனால் இதை திட்டமிட்ட செயல் சொல்கிறோம்? எடுக்கிறது சூர்யாவை எதிர்த்தால் நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. நாங்கள் வந்து தொடர்ந்து இப்போ குருவுக்கு மறைந்த குரு அவர்களுக்கு ஆதரவாக தான் இதை பேசுகிறேன். ஏன்னா வந்து தொடர்ந்து நாடக காதலுக்கு எதிராகவும் கலப்பு திருமணங்களுக்கு எதிராகவும் களமாடியவர். இன்றைக்கி வந்து பெண் விடுதலை, பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும், பெண்கள் வந்து இது மாதிரி திட்டமிட்டு சீரழிக்கப்படுறாங்கன்னு சொல்லி களமாடியவர். அந்த கருத்தில் நாங்கள் ஒத்து போகிறதுனால அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி சூர்யா நடந்துக்கிட்டார்ன்றது எங்களுடைய வருத்தம். இல்லை, நாடக காதல் விஷயத்தில் அவர் கொஞ்சம் அதை வந்து பெரிய அளவு கொண்டு போனதுனால நாங்கள் வந்து அவருக்கு ஆதரவாக இல்லை. நல்ல விஷயங்களை அது போல் முன்னெடுத்தார், அதுபோல் நல்ல விஷயங்களை முன்னெடுத்தார். பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார், நிறையா பேரோட முகத்திரையை கிழிச்சார் சமுதாயத்தில். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், மறைந்த தலைவரை களங்கம் விளைவிக்கும் போது அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் தட்டி கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. நாளைக்கு ஏன்னா இதே வேலையை எங்களுக்கு செய்ய மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் இருக்குது? எங்கள் சமுதாய ஒரு தலைவர் ஒருத்தரோட படத்தை போட்டு இது மாதிரி தவறான சித்தரிச்சாங்கன்னா நாளைக்கு திரும்ப திரும்ப இதே போல ஒரு பிரச்சனைகள் வரும்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் ஆதாரம் கொடுத்திருக்காங்க. பழங்குடியினரையும் கலப்பு திருமணம் செய்தால் தமிழகத்தில் அரசு வேலை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி அரசாணை வெளியே வந்திருக்கு. இது வந்து மற்ற சாதியினரிடையே இந்த இரு பிரிவினருக்கும் உள்ள சுமூகத்தை கெடுக்குமா கெடுக்காதா?
இதுதான் பிரச்சனை. நல்லா பாத்துங்களா, நீங்க விருப்பப்பட்டு கலப்பு திருமணம் பண்றீங்க. நீங்க ஏதோ ஏதோ அது என்ன, அந்த விருப்பப்பட்டு கலப்பு திருமணம் பண்றது, நீங்க ஏன் கலப்பு திருமணம் ஏன் பண்ண கூடாது? இரு சாதிகளை மட்டும் ஏன் மென்ஷன் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். இரு மனம் சேர்ந்தது தான் திருமணம். நான் ஒரே விஷயம், ரெண்டு மனம் இல்ல ஒரே விஷயம், காதல் அவங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்து புரிஞ்சீங்களா? கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு அரசு வேலையில முன்னுரிமைன்றது வேற. அதுக்கு கீழ நீங்க பாராகிராஃப்ல அண்டர்லைன் பண்றீங்க, ஆதி திராவிடர் பழங்குடியினர் இந்த சமூகத்தில் இருவரை ஒருவர் யாராவது திருமணம் செய்தால்தான் வந்து நீங்கள் வந்து அரசியலில் முன்னுரிமை, இதை ஏன் மென்ஷன் பண்ணுறீங்க? அப்போ என்னுமே வந்து தமிழக அரசு இந்த சாதியினர் இன்னும் கீழே இருக்காங்கன்னு சொல்ல நினைக்குதா, இல்லை மற்ற சாதிகளிடையே இந்த சாதிகளை பிரித்து எதிர்க்கிறீங்கன்னாவே உங்களுக்கு சாதி ஒன்று, கலப்பு திருமணத்தை வந்து நான் எதிர்க்கிறேங்க. நான் இல்லைண்டே சொல்ல, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சாதிய கட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு சமுதாய கட்டுப்பாடு இருக்கு, எங்கள் பிள்ளைகளை வளர்க்க தெரிஞ்ச எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை கட்டித்தரது முடியுன்றது எங்களுடைய கருத்து. என்ன காதலுக்கு எதிரானவர்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன், இல்லைண்டே சொல்லுங்க. அதாவது நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, என் பிள்ளையை வளர்க்குற பிள்ளை எனக்கு கெட்டித்தர தைரியம் எனக்கு இருக்குது, எனக்கு தெம்பு இருக்குது, நீங்கள் அதையா நீ எடுத்துக்கிறேன்னு நான் கேட்குறேன். என் பிள்ளையை எனக்கு கெட்டித்தரதுக்கு தகுதியும் தெம்பும் இல்லைனா அந்த விஷயத்துக்கு நீ வரணும். என் பிள்ளையை கட்டித்தரதுக்கு தகுதியும் தெம்பும் எனக்கு இருக்குது, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர தெம்பு எனக்கு இருக்குது, உனக்கு என்ன அதில் பிரச்சனை? என் வீட்டுக்குள்ளே வந்து நீ ஏன் என் பெண்ணுக்கு நீ ஏன் பெண் பார்க்குறேன்னு நான் கேட்குறேன். மாப்பிள்ளை நீ ஏன் பார்க்கணும் என் பெண்ணுக்கு? இல்லை அப்படி எல்லாம் குறிப்பிட்டு இல்லை இல்லை கலப்பு திருமணம் இல்லை மற்ற சமூக கலப்பு திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இல்லை கலப்பு திருமணம் ஒரு சின்ன டவுட்டுங்க. கலப்பு திருமணம் செய்தால் இல்லை நான் என்ன கேட்குறேன், கலப்பு திருமணம் செய்தால் குறிப்பிட்ட சில சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களோட சேர்ந்தால் இன்னும் அரசு வேலையில முன்னுரிமைனு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்ததனால இல்ல என்ன நான் கேக்குறேன்னா, மத்த சமூகத்துல போய் பொண்ணு கட்டணும்லாம் சொல்லல. அப்படி இல்ல, இல்ல நீங்க அத தான் சொல்றல. அப்ப நீங்க அத செய்யும்போது இந்த சமூகத்தினரை நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்கல, அரசே ஒதுக்கி தான வைக்குது. அதாவது நீங்க அத பிரிக்கிறீங்க. அரசாங்கமே என்ன பண்ணுது, ஆதி திராவிடர் பழங்குடியினர் அந்த சமூகத்தை மற்ற ஜாதிகளிடையே இருந்து வேறுபடுத்தி காட்டுறீங்க. நீங்க பேசுறது அவங்களுக்காக வருத்தப்படுற மாதிரி இல்ல, வருத்தப்படுறமா இல்ல இல்ல, இது வந்து நான் வருத்தப்பட்டு சொல்றேன். ஏனா வந்து நீங்க ஒட்டுமொத்தமா அரசாங்கம் வந்து கலப்பு திருமணம் செய்வங்களுக்கு அரசு வேலை கொடுப்பனா கூட ஒரு விதமான நியாயம் இருக்குது. அது என்ன, இரண்டு சமூகங்களுக்கு மட்டும் நீங்க கொடுப்பனா? அப்ப மற்ற சமூகங்களை நீங்க என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க? இந்த சமூகத்துக்கு மீதான உங்களுடைய பார்வை என்ன? அரசாங்கத்திட்ட நாங்க இந்த கேள்வி கேட்கிறோம். கலப்பு திருமணம் செய்தால் அவர்களுக்கு வந்து அரசு வேலையில முன்னுரிமைன்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அதை சொல்லல, ஏற்கனவே மாநில அரசு செஞ்சிருக்கு, மத்திய அரசு இதை செஞ்சிருக்காங்க. இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்த அரசாணையில இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த ஸ்கீம் இருக்கு. இருக்கட்டுங்க, அதை தமிழக அரசு முன்னே எடுத்து ஏன் இந்த இரண்டு சமூகத்துக்கு மட்டும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அந்த காரணம் சொல்லணும்ல. அந்த சமூகத்தினர் ஒதுக்கப்படுறாங்க, புறக்கணிக்கப்படுறாங்கன்றத ஹைலைட் பண்றாங்க. அத வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தினா அதை டார்கெட் பண்ணா படம் பெரிய வசூல் கொடுக்கும்னு சூர்யா நினைச்சதா நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா அதுதான் வன்மம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதற்கு முன்னாடி மோகன்ஜின்ற ஒரு இயக்குனர் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு படங்கள் எடுத்திருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு மோகன்ஜியை நேர்லயே போய் நீங்க வாழ்த்தலாம். நிச்சயமா, அதே நான் திரும்பவுமே அதே சொல்றேன்ல, ஒரு விழிப்புணர்வான படமா அதை பார்த்தா திரும்ப சொல்றேன். இந்த அதாவது ஒரே ருத்ரதாண்டவம் படம் பாத்தீங்களா? விஷயத்துல ருத்ரதாண்டவம் படம் பாத்தீங்களா? நான் கேட்டுறேன், ருத்ரதாண்டவம் படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த போதை மருந்து கடத்தல் செய்யக்கூடியவங்க அம்பேத்கர் டிஷர்ட் போட்டிருக்காங்க, நீங்க ஏன் எதிர்க்கல? ஒரே விஷயம் நல்லது, அம்பேத்கர் நீங்க ஏற்பீங்களா இது பண்ணுவீங்களா? அம்பேத்கர் நாங்க ஏற்கிறோங்க, ஏற்கிறதா? நீங்க அன்னைக்கு முதல்ல குரல் கொடுத்தீங்க. ஒரே விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோ, அம்பேத்கர் வந்து எந்த சாதிக்குமான தலைவர் கிடையாது. சரி, அம்பேத்கர் என்ன ஜாதினு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல? தெரியுமா? தெரியாது. அம்பேத்கர் வந்து சாதி, இவங்க வந்து சாதிய தலைவர்களை அடையாளப்படுத்துறாங்க. அவர் வந்து எங்க சாதிக்கானவர் எடுத்துக்கிறாங்க. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நான் இப்போ கூட என்ன சொன்னா, ஜெய்பீம் படத்தினை வந்து நாங்க வந்து பாராட்டுறோம், முழுமையா பாராட்டுறோம். ஆனா அந்த ஒரு காட்சி அந்த படத்தினுடைய படைப்பினுடைய சாராம்சத்தையே கெடுத்துருச்சு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த சாராம்சம் சரியா இந்த ருத்ரதாண்டவத்துல காட்டி இருக்கிறது? ஏன் அன்னைக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல, ஏன் கண்டிக்கல அன்னைக்கு? இல்ல, அந்த இயக்குனர் போய் நேர்ல போய் பாராட்டி வரீங்க. ஒரே விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சீங்க. அவர் ஒரே விஷயங்கள் ரெண்டு விஷயம் ரெண்டு படத்துக்குமே சொன்னாரு, இந்த பின்னணியில உள்ளவங்க மேல வழக்கு இவ்வளவு இருக்கு. இன்னைக்கு நீங்க நீங்க கேக்குறதுனால அம்பேத்கர் அடையாளப்படுத்துறது சரியா? நீங்க ரீசெண்டா இந்த விஷயத்துக்கு நான் புரிஞ்சேன், வன்னி அரசு இப்ப வந்து திடீர்னு ராத்திரில வந்து தமிழக காவல்துறை வந்து ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து 2000 பேரை கைது பண்ணாங்க. வன்னி அரசு இறங்கி வந்து என்ன சொன்னாப்ல?
எங்கள் சமுதாயத்தினரை குறிவைத்து இந்த அரசு வந்து பழி வாங்குது அப்படின்னு வந்து இருக்கிற தமிழக அரசு அவங்க கூட்டணியில் இருக்கிற தமிழக அரசு மேலேயே அந்த பழியை வந்து போடுறாங்க. அப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகமாக இருக்கிறதா அவர்களே ஒற்றுக்கொள்றாங்க. அந்த விஷயத்தை அவங்க முன்னெடுக்கும் அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ அதை சீர்திருத்த வேண்டிய கடமையும் சீர்திருத்த வேண்டிய பொறுப்பும் தமிழக அரசுக்கு தான் இருக்கு. அவங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் கேள்வியை கேட்காம நீங்கள் அந்த படைப்பில் உள்ள சரியா இந்த படைப்பில் உள்ள சரியான்னு கேட்கும்போது படைப்புகள் வந்து இப்போ கூட சொல்கிறேனே முதல் படம் அவர் எடுத்த படத்தை வந்து நாங்கள் எதுக்கு நாங்கள் வரவேற்றோம்னா ரெண்டாவது படத்தை நீங்கள் சொல்றீங்க போய் பாராட்டணும். ரெண்டாவது படத்தை நம்ம பார்த்தோம் ஆனால் அவருக்கு நம்ம பாராட்டுகள் இல்லை இல்லை அன்னைக்கு உங்களுக்கு ஏன் கோபம் வரல? போதை மருந்து கடத்தல் செய்யக்கூடிய ஒரு நபர் அம்பேத்கர் டி ஷர்ட் போட்டிருக்காரு அன்னைக்கு உங்களுக்கு கோபம் வந்திருக்கணுமே நான் கேட்கறேன். அதை தான் சொல்றேன். அதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஜாதி தலைவரை அடையாளப்படுத்தினால வந்த வினை அது. நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். இப்ப அதான் சொல்றல வன்னியர் அம்பேத்கர் எல்லாருக்கும் சொந்தமானவர் கிடையாதுங்க. நீங்க இப்படி பண்ணது தப்புன்னு நீங்க மோகன்ஜிக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க கண்டிச்சு நீங்க இல்ல இல்ல அந்த படத்துல நீங்க நல்லா புரிஞ்சீங்க. நீங்க அம்பேத்கர் அந்த சமூகத்துக்கான தலைவரா நீங்க பாக்குறீங்க. அவங்க பார்க்கறதா நீங்க சொல்ற விஷயத்திலே ஒரு விஷயம் அதுல இருந்து மாறுபட்ட கருத்து இருக்கு. அந்த சிறுவன் வந்து பைக்ல திரட்டிட்டு போகும்போது அது அம்பேத்கர் படம் இல்ல அதுதான் வந்து அவர் அதை கடைசி சீன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த படத்தை திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல நல்லா தெரியும். ஏன்னா வந்து அந்த கடைசியில அந்த மகனுடைய தாயை வந்து அந்த சாட்சியில வந்து சொல்லும் போது கூட அதை மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பாங்க. அதுல அம்பேத்கர் படம் இருக்காது. அந்த அம்பேத்கர் படத்தை அந்த படத்துல பல இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அம்பேத்கர் படத்தை மட்டும் இல்ல பல பேரோட படத்தை அந்த படத்துல பல இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. போதைப் பொருளை தடுக்கணும்ன்றதுக்காக எடுத்த படம் வந்து அது. நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இப்ப நீங்க சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த ஒரு இயக்குனரை நீங்க தரம் தாழ்த்தி சொல்றதுக்கோ இல்ல தரம் தாழ்த்த வரல சார். விஷயம் வந்து இதுதான். என்னன்னா வந்து இப்ப சூர்யா பண்ணது நான் தப்புன்றேன். நான் ஒரே விஷயம் தான் சொல்ல வரேன். சூர்யா பண்ணது ஏன் தப்புனா அந்த பெயரும் அதுக்கு பின்னாடி இருந்த தச்சட்டு காலன்றோம் ரெண்டுமே ஒரே சமூகத்தை சேர்ந்த அடையாளப்படுத்தப்படும். அப்ப அந்த அளவுக்கு கூட ஜெனரல் நாலேஜ் இல்லாம தான் சூர்யா இருக்காரா? சூர்யாவுக்கு அந்த அளவுக்கு கூட மூளை கிடையாது. படைப்பு சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குங்க. பிரச்சனையே கிடையாதுங்க. விஷயம் வந்து இதுதான். அப்ப அந்த பெயரும் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கத்தோட அதுக்கான புஷ்டாப்பா வைக்கணும். இல்ல இல்ல நீங்க தவறுன்றதனால தான் அந்த படத்தை அடுத்து அவரை அடிக்கணும் உதைக்கணும் அவரை 8 வருஷம் 1 லட்சம் அதெல்லாம் வந்து அவங்களுடைய கருத்து. நான் கேக்குற விஷயம் வந்து ஒண்ணே ஒண்ணு இல்ல. நீங்க ஆதரவு யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க சொல்றாங்க சூர்யாவை 8 வருஷம் 1 லட்சம் ரூபான்றாங்க. இல்ல இல்ல நான் வந்து ஆதரவு வந்து குருவின் பேர் கலங்கப்பட்டிருக்கு. மறைந்த ஒரு தலைவரோட பேர் கலங்கப்பட்டிருக்கு. அது தவறு. அதற்கு சூர்யா பகிரங்கமான மன்னிப்பு கேட்கணும். குருமூர்த்திக்கு எங்க சார் இல்ல இல்ல ஒரே விஷயம் இடிக்குதா? நீங்க நீங்க சொல்றீங்கல்ல இந்த பக்கம் அந்த இடத்துல அவர் என்ன சொல்லி மென்ஷன் பண்ணி படத்தில் கூப்பிடுறாருன்றதை பாருங்க. பின்னாடி வைக்கப்பட்ட அடையாளத்தை பாருங்க. இதுதான் வந்து பிரச்சனை. இது ரெண்டுமே திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல். திட்டமிட்டு செய்யப்படலைன்னா எப்படி அந்த ரெண்டு பேரும் சொல்றீங்க? அந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு இல்ல நான் ஒரு பெயர் அரசியல் இல்ல அந்த படத்தை இப்படி மறை மாட்டீங்க சொல்றாரு. யார் பண்ணது? குற்றம் பண்ணது யாரு? அவங்க தானே பண்ணிருக்காங்க. நல்ல படத்தை எடுத்தீங்க. எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லைன்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அந்த காவல்துறை அந்த பேர் சொல்கிற காவல்துறை அவர் வந்து இப்போ பதவியில் கூட கிடையாது. அவர் ரிட்டையர் ஆகிட்டு ஏன் அவர் பேரை வச்சு எடுத்துருக்கலாமே? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ அங்கே மத அடையாளம் பிரச்சனையாக வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க நீங்கள். அப்போ இந்த பேர் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வர்றதுனால பப்ளிசிட்டியாகவும் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுடைய நோக்கத்தில் தப்பு இருக்குது. உங்களுடைய பார்வையில் தப்பு இருக்குது. அதை ஒத்துக்கிறது ஏற்கனவே கடந்த முறை நீ உங்களோட பேட்டி எடுக்கும்போது விஜய் சேதுபதியை இது மாதிரி தான் நீங்கள் எதிர்த்தீங்க. இப்போ வந்து சூர்யாவை எதிர்க்க ரெடி ஆகிறீங்க. நான் எதுக்கு கேட்குறேன்னா ஒரு படைப்பாளி ஒரு படைப்பாளி விஜய் சேதுபதியை எதிர்த்ததுக்கான ஆன்லைன் வர்த்தகம் நல்லா புரிஞ்சுங்களா? ஆன்லைன் வர்த்தகத்துக்காக சார் ஒரு படைப்பாளி அவர் என்ன பண்ணணும் நீங்களே முடிவு பண்றீங்களே. அவருக்கான ஒரு படைப்பு சுதந்திரமே இல்லையா அந்த நாட்டில்? அதான் நான் கேக்குறேன். உங்க படைப்பு சுதந்திரன்ற பேர்ல ஏன் சாதிய வன்மத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். அதே தான் கேக்குறேன். சூர்யாவுக்கு நோக்கம் இப்ப வன்னியர்களை டார்கெட் பண்ணணும்னு சொல்லுங்க. அது அவர் தான் சொல்லணும். சூர்யாவுக்கு வந்து என்ன இப்ப எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பணம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. பணம் பண்ணிட்டாரு அதனால ஜாலியா இருக்கிறாரு. இதை பத்தி அவர் கவலையப்பட மாட்டார். நம்ம தான் பேசிக்கிட்டே இருப்போமே தவிர்த்து கவலைப்பட மாட்டார். இந்த எதிர்ப்பு எதுக்கு நம்ம பதிவு பண்றோம்னா நாளைக்கு இது போன்ற தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த எதிர்ப்பு இன்னைக்கு நம்ம வந்து பதிவு பண்றோம். ஒரு சினிமா ஒரு 2.5 மணி நேரம் படத்தை எப்படி அந்த கதைக்களத்தை அந்த கருக்களத்தை நீங்களே பாத்தீங்க அந்த படம் நல்லா இருக்குன்றீங்க. அதுல எதையோ ஒண்ணத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு 10 நாளா இது ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதுதான் முற்றிலும் தவறு. திரும்ப சொல்றேன், அவர் வந்து பெண் சுதந்திர பெண்களுக்கான விடுதலைக்காகவும் சமீப காலத்துல பெண்களுக்கு எதிரான பல விஷயங்களுக்காக போராடிய தலைவர். அப்படி வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டு போவே முடியாது. மாற்று சமுதாய தலைவர்ன்றதுக்காக நிச்சயமாக காடு வெட்டி குருவை சொல்றீங்க. நிச்சயமா காடு வெட்டி குருவை வந்து வன்னிய நிலவு மாநாடுல எல்லாம் வந்து மரக்காணத்துல பேசுனதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க இல்ல? அதுக்கு முன்னாடி அப்ப திருமாவளவன் பேசுனது நீங்க கேட்டிருக்கீங்களா? அது வினைங்க, எதிர்வினை. திருமாவளவன் பேசியதற்காக காடு வெட்டி கொடுத்து எதிர்வினை. இன்றைக்கு நிலைமையில அவர் பேசினா நான் கூட தான் பேசியிருக்கேன். இந்துக்கள் சிலையெல்லாம் அசிங்க நேரம் நான் இல்லைன்னு சொல்லி பேசணும். அது வந்து எதிர்வினைங்க. எதிர்வினை தலித் அல்லாதோர் ஒரு கூட்டம் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணாங்க பாமக. தெரியும்ல பண்ணாங்க. தெரியும். ஆமா ஆமா. நீங்க ரெண்டு தீங்க. நீங்க ராமதாஸ் அவர்கள்
பண்ணதையும் காடு வெட்டி அவர்கள் குரு பண்ணதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் வந்து விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், நான் ராமதாஸுக்கு ஆதரவாக பேசுறதுக்காக இங்கே வரவில்லை. காடு வெட்டி குரு மேல வந்து ஒரு சின்ன கலங்கத்தை கற்பிச்சிருக்காங்க, அதுக்கு எதிராக நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த விஷயத்தை செய்த ஜெயலலிதா நாடார் சமூகத்தை சேர சோழ பாண்டியர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. கண்டிப்பாக அதை குரு எதுப்பாரா? அதை நீங்கள் குரு கிட்ட கேட்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், குரு இல்லை அந்த ஒரே விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு சேர சோழ பாண்டியர்கள் அறிவிக்கும் போது அன்னைக்கு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கல குரு முதற் கொண்டு. நான் வெளிப்படையா சொல்றேன், அன்னைக்கு நாடார்கள் சேர சோழ பாண்டியர்கள் அறிவிக்கும் போது குரு முதற் கொண்டு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அந்த விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா நீங்க சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இன்னைக்கு கூட இது இன்று வரைக்கும் யார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா? அனைத்து சாதியினரும் ஒற்றுமையா இருக்குன்றதுக்காக நாங்க பேசுவோம். திரும்ப திரும்ப நீங்க அந்த மையப்படுத்த சாதி வந்து பிளவுபடுத்தி வச்சிருக்கிறது அந்த அரசுங்க, நாங்க கிடையாது. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்ப கூட சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப அதை மென்ஷன் பண்ணி சொல்றேன், அரசு வெளியிட்டல அரசாணை ரெண்டு நாளைக்கு மாதிரி உள்ளது. இந்த இரு பிரிவினர் கலப்பு திருமணம் செய்தால் மட்டும் அரசு வெளியில் முன்னுரிமை. ஏன் மொத்த பேரும் கலப்பு? எல்லா ஜாதியும் நீ சொல்ல வேண்டியதான பின்னாடி இருப்பாங்க. அவர்களுக்கான இடஒதுக்கீடு பேசுறதுன்றது வேற, அது வந்து என்னுடைய பார்வை. இப்ப நாங்க அதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பிடுங்க, எல்லாருக்கும் ஒரு இடஒதுக்கீடு சரி. ரெண்டு விஷயத்தையுமே நீங்க வந்து என்ன நல்லா புரிஞ்சுங்க. தமிழக அரசு இல்ல அப்படி சொல்லுங்க. ஒரு கொடுமை என்ன தெரியுமா? லேட்டஸ்டா ஒரு வீடியோ பார்த்தோம், இந்த ஒரு பெண்மணி கூட உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரியே ஸ்டாலின் போய். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, என்னமே இவங்க எங்களுக்கு கீழே இருக்காங்க, நாங்க இவங்க கூட சமமா இருக்கோம். அதனால அந்த புகைப்படத்தோட சாராம்சம் நான் பார்க்கறது என்னன்னா, அந்த பெண்மணியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்து, நான் வந்து உயரத்தில் இருக்கேன், நீ தாழ்மை கீழே இருக்கிற, நான் உன் கூட உட்கார்ந்து சாப்பிட்றேன் பார்த்தியா, அந்த புகைப்படத்தை போட்டுதான் இல்ல பழங்குடி, அந்த பழங்குடி பெண்ணை போட்டு தான் இன்னைக்கு தமிழக அரசு அந்த விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கு. இது வந்து விளம்பர யுக்திங்க, இதை இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இதுல இதுல நடந்த சம்பவத்தையே தெரியாம பேசுறீங்க. இல்ல பெண்மணி அவங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேனாங்க, சாப்பாடு வாங்க அவங்களை கிட்ட சேர்க்க மாட்டேன்றாங்க. அமைச்சர் வந்து பக்கத்துல தண்டனை கொடுங்க. நான் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோ, அதை செஞ்சவங்களுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சரி ஓகே, அரசாங்கம் அமைச்சர் பண்ணாரு, அப்ப திரும்ப முதல்வர் எதுக்கு அதை பண்ணாரு? அதை வைத்து அரசியல் செய்யறாங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? அந்த புகைப்படத்தை வைத்து அரசியல் செய்யறாங்க. இவங்க வந்து நமக்கானவங்கன்னு அந்த மக்கள் மனசுல வினைக்க பாக்குறாங்க. நாளைக்கு ஓட்டு அரசியலுக்கான ஓட்டை இன்னைக்கே அவங்க அறுவடை பண்றாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கதான் அரசியல் பாக்குறீங்க சார். கீழே இருக்கிறவங்கள மேல கொண்டு வராங்க, அவங்க சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க அவங்க கீழே இருக்காங்க. இதுவே தவறான சார், அவங்களுடைய பொருளாதார ரீதியா அவங்க கீழ்நிலையில இருக்காங்க சார். இதுவே தவறான கண்ணோட்டம். நான் தான் சொல்றேன், நீங்க பொருளாதார ரீதியா கீழ்நிலையில இருக்காங்க. அவங்க மட்டும் தான் கீழே இருக்காங்களா? பொருளாதார ரீதியா 100,000 பேருக்கு மேல ஒரு நாளைக்கு கீழே இருக்காங்க. அவங்க எல்லாம் உட்காந்து முதல்வர் சாப்பிடுவாரா? கார்த்திகேயன் அவங்க வீட்டுக்கு போவீங்களா? போய் உட்காருங்க. நான் போவேங்க. எங்க நீங்க எங்க நான் வந்து இங்க பாருங்க, சாதியா பிளவுபட்டு கிடக்குறீங்கன்னு நான் சொல்றேன். இடத்துக்கு நாங்க போவோம் அப்படி மட்டும் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. இன்னைக்கும் நாங்க ஒரு உதவி குழுன்னு வச்சிருக்கோம், அதுல சாதி மத வேறுபாடு இல்லாம கிட்டத்தட்ட இது வரைக்கும் 120 பேருக்கு உதவி பண்ணிருக்கோம். எவிடன்ஸ் ஆதாரத்தோட வச்சிருக்கேன். இல்ல அதாவது அந்த நாங்க இல்ல எனக்கு நீங்க ஒரு சாதி இல்ல அதனால இருக்கக்கூடியவங்க தான் சொல்றீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, நான் வந்து ஒரு சாதி, நீங்க சாதி வெளிக்காட்டிக்கிறது இல்ல. காரணம் நீங்க சாதிவாதியா தான் உங்களுக்கு. நாங்கள் செய்யக்கூடிய உதவியை நாங்க வெளிக்காட்டிக்கல. இன்னைக்கு முதல்வர் செய்தது வந்து நிச்சயமிட்டு அரசியல். இதை இல்லைன்னு சொல்லி ஒத்துக்க முடியும். இதை வந்து ஒரு பச்சை குழந்தை கூட சொல்லுங்க, ஒரு பழங்குடியினர் பெண்ணோட நான் உட்காந்து சாப்பிட்டேன், நான் வந்து எந்த ஒரு சாதியை பாகுபாடும் பார்க்க, நான் ஒரு முதல்வராக இருந்தால் கூட அந்த படம் சொல்கிறேன், எனக்கு சொல்கிற சாராம்சம் அதாங்க. நான் அதை தான் புரிஞ்சுக்கிறேன் சார். வீடு வாசல் கூட இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செய்யட்டுங்க. ஏன் இத்தனை வருஷமாக செய்யலை? நான் என்ன கேட்குறேன்னா, திராவிட கட்சி இந்த இப்போ இந்த இப்போ தான் 7 ஆட்சியில் இருக்கா? என் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இல்லையா? அறநிலையத்துறை அமைச்சர் அதுக்கு வந்து போயிட்டு சாப்பிட்டாரு, உட்கார்ந்து ஓகே, அதோட முடிஞ்ச அந்த சாப்டர் ஓவர். அந்த பெண்ணையே எத்தனை இடத்துல ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 6-7 இடத்துல அந்த பெண்ணை மட்டும் வச்சு ப்ரொமோஷன் பண்றாங்க. அந்த பெண்ணுக்கு பேட்டி கொடுக்கறது வேறங்க. ஆனா அந்த பெண்ணை வச்சு 3-4 ப்ரோக்ராம் அரசாங்கம் பண்ணிருக்கு.
இருக்குன்னு நான் சொல்கிறேன். பெண் வந்து வெவ்வேறு இடத்துல பேட்டி கொடுத்தது நான் சொல்ல, ஆனால் அரசாங்கம் அந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தியே கிட்டத்தட்ட 3-4 ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் வேற ஒரு பழ இல்லை நான் என்ன கேட்குறேன், வேற ஒரு பழங்குடியினருக்கு நீங்கள் பட்டா கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுங்க, வேற ஒரு பழங்குடியினர் பெண் கூட நீங்கள் உணவு இருந்துற மாதிரி எடுங்க, ஏன் அந்த பெண்ணையே டார்கெட் பண்ணுறீங்க? அதை தான் நாங்கள் விளம்பர யுக்தின்னு நாங்கள் சொல்கிறோம். சூர்யா மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒரு குழு போகிறதும் அவர் அடிப்போம் உதைப்பன்றதும் நாங்கள் மன்னி ஒரே விஷயம் நான் சொல்லிடுறாங்களே, சூர்யா பண்ணது மிகப்பெரிய தவறு. மறைந்த தலைவருக்கு எதிராக எந்த ஜாதிய தலைவருக்கு எதிராக பண்ணாலும் நாங்கள் வந்து தலைவர் ஜாதி தலைவரோ மாத தலைவரோ எதுக்கு பண்ணாலும் தவறு. அதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியன்றது எங்களுடைய தார்மீக கருத்து. அதை வன்னி அதை பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்திருக்காங்கன்னா அவரோட அந்த கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி அவர், அது வந்து அவங்களோட தார்மீக உரிமை. என்னோட தார்மீக உரிமை அது சரியா தவறா? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை அடிப்பம் உதவி பண்றாங்கல்ல, அது சரியா தவறா? அடிப்ப உதவி பண்றது அவங்க எவ்வளவு புண்பட்டுருக்காங்கன்றத பொறுத்து அது வெளிப்படுது. இப்ப அடிப்பன் சொன்னா இப்ப நீங்க ஆதரவு கொடுக்கறதுனால இன்னும் பிரச்சனை பெருசா தான் ஆகும் சார். அதுக்கு அதுக்கு ஒரு முடிவு அடிப்பன் சொன்ன உடனே நாளைக்கு யாரும் போய் அடிக்க போறது இல்ல, அவர் தமிழ்நாட்டிலே நடமாட விட மாட்டோம் அப்படின்றாங்க. அதான் சொல்லாங்க, ஆனா நான் வழக்கு போட்டுருக்கிறத சரியான பார்வையா பாக்குறேன். ஏன்னா இது போன்ற வந்து தவறு செய்வர்கள் மீது முறையான நடவடிக்கை நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். நாளைக்கு வேற ஒரு ஜாதி மீது நம்ம இப்படி கை வச்சோம்னா நாளைக்கு அவங்க நமக்கு வழக்கு போடுவாங்க, இந்த பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போது அந்த விஷயத்தில் ஏன்னா வந்து சூர்யா வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டோ இல்லை ஒரு வாத்தியாராக இருந்தோ இல்லை ஒரு கேட்டரிங்கில் போய் மாஸ்டர் இருந்தோம் அவருக்கு குழப்பேன் அடிக்கிறது தாங்க. அப்போ அந்த வேலையை அவர் ஒழுங்காக செய்யணும். நல்லா புரிஞ்சுங்க, இப்போ நான் என்ன நான் வந்து ஒரு தொழில் பண்ணேன்னா அந்த வேலையில் வந்து கண்ணும் கருத்துமாக நான் இருக்கணும். ஏன்னா ப்ரொடக்ஷனும் அவங்க டீம் தான். தவறை செஞ்சுட்டு நீங்க அதை மூடி மறிக்கக்கூடாது. அவர் வந்து வேற எந்த வேலை வெட்டிக்கும் போறதில்ல, நடிக்கிறது தான் உன் பொழப்பு. அந்த பொழப்பு நீ ஒழுங்கா பாக்கணுமா இல்லையா? இறுதியா ஒரு கேள்வி, சென்சார்னு ஒன்னு இருக்க போது, சென்சார் போர்டு, அந்த படத்துல இருக்கிற குறை நிறைகள் எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு அவங்க வெளியிடுவாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு இனிமேல் வருங்காலங்களில் சென்சாருக்கு மிஞ்சின சென்சாரா நீங்க எல்லாம் வெளியே இருப்பீங்க, அதாவது ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்க அப்படியா? சென்சார் போர்டில் உள்ளவங்க இந்த பிரச்சனையை பார்த்து சென்சாரில் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் தேசிய விருதுக்கான படமாக இருந்திருக்கும். சென்சாரில் உள்ளவங்க இந்த காட்சியை, அதாவது இது திட்டமிட்டு எடுக்கப்பட்ட காட்சி, அது உங்கள் மனதுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ தான் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும், ஏன்னா இப்போ என்ன இங்கே உட்கார வச்சுட்டு பின்னாடி ஒரு நாடார் அடையாளத்தை உட்கார வச்சுட்டு என் கார்த்திகேயன்றவர் தான் நாடாரில் மட்டும் இருப்பாரான்னு கேட்டால் அது வந்து அந்த வந்து நீங்களே அந்த மனசை யார் வேணால் இருக்கலாம், ஆனால் என் சாதி அடையாளத்தை ஏதோ ஒன்று பின்னாடி வச்சுட்டு ஏன் என் பேர் என்னையும் நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் காமிச்சிட்டு அப்போ நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? என்ன ஒரு விஷயம் தெரியுமா, இது போன்ற விஷயங்கள் வெளியே பரபரப்பா பேசப்படுது, மற்ற விஷயங்கள் வெளியே தெரியாம அப்படியே காற்றோட காற்ற கரைஞ்சிருது. இதுதான் கார்த்திகேயன் போன்றவர்கள் அரசாங்கங்களை செய்யாதீங்க, ஒரு தாய் அந்த தாய் வந்து அனைத்து மக்களையும் ஒரே பார்வையில் தான் பார்க்க வேண்டும். இதில் என்ன பாரபட்சமாக இந்த அரசாங்கம் ஏன் பார்க்குது? அப்போ அரசாங்கம் வந்து இதை ஓட்டு அரசியலாக பார்க்குது, விளம்பர அரசியலாக பார்க்குது. இது அரசாங்கம் பண்ணுற தவறு, அதை நீங்கள் அந்த அரசாங்கத்தை சுட்டி கேட்காம நீங்கள் எங்களை போன்றவர்களை கேள்விக்கு தான் கேட்குறீங்களே தவிர, நாங்கள் முறையாக சட்ட ரீதியான போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களாம் கண்டன அறிக்கை, அதே போல் சூர்யாவுக்கு எதிராக பேசுகிறதுனால சூர்யாவை மிரட்டுறீங்களோ? இதில் அவர் இதை நான் திரும்பவுமே சொல்கிறேன்ல, எங்களுடைய கருத்து அவர் காதுக்கு போய் அடுத்த இடத்துல தவறு நடக்கக்கூடாதுன்றதான் எங்களோட எண்ணம். ஏன்னா இதை பார்த்து அவர் பயப்படவும் மாட்டார், மிரளவும் மாட்டார், எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன தெரியுமா, எதிர்ப்பு வரும்பொழுது அடுத்தடுத்த தவறுகள் நடக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போன விஷயத்தில் விஜய் சேதுபதிக்கு அந்த ஆன்லைன் எதிராக நாங்கள் பேசும்போது, இப்போ அடுத்தடுத்த ஆன்லைன் போன்ற விளம்பரங்கள் அவங்க நடிக்கிறதில்ல. ஏன்னா உங்களை ஒரு முன்னணி கதாநாயகனா பல கோடி மக்கள் உங்களை ரசித்து பார்க்கும்போது உங்களுக்கு சமுதாய பொறுப்பும் சமூக அக்கறையும் எங்களை விட உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்போ நீங்கள் அந்த தவறை செய்யும் போது அதுக்கான வினை வந்து அதே மாதிரி பன்மடங்கு வரும். நீங்க நல்லது செய்யும் போது எப்படி உலகமே உங்களை பாராட்டுதோ, நீங்க தப்பு செய்யும் போது அதோட இரட்டிப்பாக உங்களை வந்து தப்பாக பேசும். அதை வந்து சமூக பொறுப்புடன் நடந்துக்க வேண்டியது சூர்யாவோட கடமை. தவறை செஞ்சுட்டு நீங்கள் நான் அந்த தவறு நடந்துருச்சு திட்டமிட்டு செய்த செயல்லன்னு அவர் மன்னிப்பு கேட்டார்னா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா விதண்டாவாதமாக வளர்த்துக்கிட்டே போகிறாங்க, நாங்கள் திட்டமிடலை அப்படி பண்ணல அப்படி பண்ண, அதை விதண்டாவாதமாக வளர்க்க வளர்க்க எதிர்த்தரப்பினருக்கு ஒரு கொந்தளிப்பு உண்டாகுது. ஏன் பொதுவாக பார்க்குற எங்களுக்கே தவறாக தெரியும் போது அந்த சமுதாயத்தினர் கொந்தளிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. சூர்யாவை எதிர்க்கும் நீங்கள் இன்னும் ஒரு புறம் இன்னொரு பக்கமும் தப்பு நடந்துட்டுருக்கு, அதையும் எதிர்க்கணும்னு சொல்லி அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு புறம் அதையும் பார்க்குறீங்க, அதையும் வாழ்த்து சொல்கிறீங்க, அங்கே நடக்கிற தப்பையும் சுட்டி காட்டுங்க. அதையும் திரும்ப சொல்கிறேன்,
நீங்கள் மோகன்ஜியை மனசில் வச்சு சொல்கிறீங்க, அவர் கலப்பு திருமணத்திற்காக எடுத்த படம், அதை நாங்கள் முற்றிலுமாக வரையறுக்கோம். இன்றைக்கும் நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கன்னா அதை நான் தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற தகப்பனுக்கு மட்டும்தாங்க தெரியும் அந்த வழி. இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல நடந்துச்சு, என்ன பிரச்சனை தெரியுமா? அவன் பாட்டுக்கு பொண்ணை எழுத்துட்டு போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு கஷ்டப்படுது, அந்த அப்பாக்கார மனசு கேட்காம அவன் மச்சாங்காரன்ட்ட 10 லட்சம் பணம் கொடுத்து ஒரு கடையை வச்சுக்கன்னு சொல்லி அனுப்புகிறான். இதுதான் வந்து நடக்குது. இதெல்லாம் பேசணும்னா அசிங்கம். நான் என்ன ஒரு பெண்ணை இழுத்துட்டு ஓடுறவன் இந்த கலப்பு திருமணம் இந்த மாதிரி மோஸ்ட்லி நடக்கிறது எல்லாமே நீங்கள் என்னென்ன கடைசியில் அதாவது என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த காதல் வரது எல்லாமே யாருக்கு தெரியுமா வருது? பணக்கார பெண் வீட்டை பார்த்தா மட்டும்தான் இந்த காதலே வருது. ஏன்னா நீங்கள் வேணா நீங்கள் வந்து போயிட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்துலையும் இருக்க வளர்ந்து இல்லை காதல் எல்லாருக்கும் வரணும். அதாவது காதல் உண்மையான காதல் வந்து மனித இனத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் வரும், மிருகத்துக்கு வரும், எல்லாத்துக்கும் போறாங்கனாவே அது உண்மையான காதல். ஏங்க நீங்கள் ஒரு ஏசியன் நல்லா அதில் போய் நாடக இல்லை நீங்கள் திரும்ப பேசுங்க. அதான் சொல்ல ஒரு பெண் ஆனால் நம்பி 23 வயசு கழிச்சு காதலிச்சு போக சொல்லுங்க. ஏன்னா நீ கூட்டு போங்களேன், ஒரு 23 வயசு பெண்ணை நீங்கள் காதலிச்சு கூட்டு போங்க பார்ப்போம். மெச்சூரிட்டியோடு இருப்பா. அப்போ அவள் போகும்போது அவளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குமான்னு சொல்லி சிந்திச்சு போவான். அந்த 18-20 வயசு அந்த பருவ பெண்களை மயக்கி காதலிச்சு அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதை நாங்கள் தொடர்ந்து கண்டிச்சுட்டு அவங்க கண்ணுக்கு தவறாப்பட்டாலும் இந்த உலகத்துக்கே தவறாப்பட்டாலும் பெண்ணை பற்ற ஒரு அப்பனுக்கும் தெரியும் என் தான் பெண்ணை எப்படி கட்டி கொடுக்கணும், தான் பெண்ணை எப்படி வாழ வைக்கணும்ட்டு. என் வீட்டுக்குள்ளே வந்து என் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு தான் கேள்வி. இந்த கேள்விக்கு இதுவரையும் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, ஏன் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு யா இவங்க யாருங்க வந்து அறியாதை கொடுத்தா? என் வீட்டுக்குள்ளே வந்து என் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? அதுக்கு மேல் பதில் சொல்லணும்ல. இப்போது இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நாளைக்கு எடப்பாடியை போய் முதலமைச்சர் நாட்களில் உட்காந்து ஆட்சி செய்ய விடுவீங்களா? என் வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு யாருங்க உரிமை கொடுத்தா? இந்த அரசாணையை கூட ஆதி திராவிடரும் கேட்கல, பழங்குடியினரும் கேட்கல, ஆனால் அரசே வெளியிடுது. வெளியிட்டு ஒரு சாதிய மோதலும் இந்த சாதியினர் பேர் இந்த சாதியினருக்கும் ஒரு ஒன்றாயிடக்கூடாது. ஒன்றாயிட்டாங்கன்னா நமக்கு அரசியல் பண்ணுற வேலை இல்லை. அப்போ இன்னும் இந்த நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பழங்குடியினர் பெண்ணோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் வந்து என்னமே இந்த அரசியல் நாங்கள் பண்ணல, இந்த திராவிட சாக்கடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 54 வருடமா இந்த திராவிட சாக்கடை தான் காரணம். சாதிய மோதல் இதனால மட்டும்தான் வரும், நீங்கள் சாதியை தூக்கி பிடிக்கிறதுனால இந்த 54 வருஷ திராவிட சாக்கடை தான் சாதியை இவ்வளவு தூரம் வளர்த்தது. சாதி தன்னாலலாம் வளரல. நீங்க சாதியை தூக்கி பிடிக்கிறதுனால எங்க சாதி மோதல்லாம் வரல. சாதி உணர்வுன்றது எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்குங்க. அதை அவன் எங்க வச்சிருக்கான்றதுதான் பிரச்சனை. நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன், இங்க வச்சிருந்தா பிரச்சனை. என் ஜாதி உணர்வு என் மனசுக்குள்ளே இருக்குது. மற்ற சாதியினரை நான் எப்படி பார்க்குறேன், அதாவது நான் எப்படி பார்க்குறேன், சகோதரனை நடத்துகிறானா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வெளி உலகம் எனக்கு வந்து சொல்லும். இவர் சகோதரரை நடத்துகிறாரா, ஜாதிய வன்மத்தோடு பார்க்குறாரா, எப்படி பார்க்குறான்னு சொல்லி அவங்க எனக்கான முத்திரையை கொடுப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, எந்த சமூகமும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்ற வேலையை அரசாங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதை நீங்கள் தட்டி கேட்டு நீங்கள் சமூக பிரிவெல்லாம் ஏற்படுத்தலை. அரசாங்கம் ஒரு நாடகம் வச்சுக்கோங்கன்னு உங்களை சொல்லுதான் அரசாங்கம் நாடகம் வைக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான உரிமை அரசாங்கம் தானே கொடுக்குது. நான் என்ன நானாக போயிட்டேன் நானாக ரிஜிஸ்டர் ஏன் சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், அரசாங்கத்தில் முறைப்படி பதிவு பண்ணிருக்கேன், அதுக்கான அங்கீகாரத்தை அரசு எனக்கு கொடுக்குது. பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்ட்டு. நிறைய விஷயங்கள் இந்த ஜெய்பீம் படம் சர்ச்சை, அதே போல சூர்யா திட்டமிட்டு இதை செய்திருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் சூர்யா அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கா? சூர்யா திட்டமிட்டு செய்தது உண்மை. அதே போன்ற இப்போ இந்த கலப்பு திருமணத்துக்கு எதிராக நாங்கள் தமிழக அரசுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கோம். இந்த கலப்பு திருமணத்துக்கு எதிரான அரசாணையும் தமிழக அரசு வெளியிடணும்னு சொல்லிட்டு உங்கள் தொலைக்காட்சி மூலயமா தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். நன்றி 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 நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.